ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு பட்டறை. இலங்கை அரசானது 2016 தொடக்கம் உயர்கல்வி வாய்ப்பினை இழந்த மாணவர்களுக்கு தனியார் பல்கலைக்கழகங்களில் தங்களது கற்கை நெறிகளை தொடர்வதற்காக வட்டியில்லா கடன் திட்டத்தினை அறிமுகப்படுத்தி வழங்கி வருகிறது. இந்த வீடியோவில் இந்த வட்டியில்லா கடன் திட்டத்தை பற்றி முழுமையாக பார்ப்போம். வீடியோக்கு செல்வோம், வாங்க. இந்த வட்டியில்லா கடன் திட்டமானது 2016 தொடக்கம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வருடம் 2022 அதோட 6வது தடவையாகவும் வழங்கப்பட இருக்கிறது. இந்த வட்டியில்லா கடன் திட்டத்திற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் என்று பார்ப்போமானால், 2018, 2019, 2020 ஆகிய 3 வருடங்களில் உயர்தர பரீட்சைக்கு ஆகக்கூடியது 3 தடவைகளுக்குள், அதாவது 3 தடவைகளுக்கு மேற்படாமல் தோற்றிய மாணவர்களில் அவர்களுடைய உயர்தர ஆங்கிலம் அல்லது சாதாரண தர ஆங்கிலத்தில் ஆக குறைந்தது எஸ்தர சித்தியினையும், பொது சாதாரண தர பரீட்சை அதாவது ஜென்ரல் நாலேஜ் பரீட்சையில் 30 புள்ளிகளுக்கு குறைவாக பெறாத மாணவர்களும் இந்த வட்டியில்லா கடன் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த வட்டியில்லா கடன் திட்டமானது 2 வகையான கற்கை நெறிகளுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது 3 வருடங்களை கொண்ட ஜென்ரல் டிகிரிஸ்களுக்கும், 4 வருடங்களை கொண்ட ஸ்பெஷல் டிகிரிகளுக்கும் வழங்கப்படுகிறது. இந்த வட்டியில்லா கடன் திட்டத்தினை பெறும் மாணவர் ஒரு சுமார் 18 தனியார் பல்கலைக்கழகங்களில் அவர்களால் வழங்கப்படுகின்ற கற்கை நெறிகளுக்கு விண்ணப்பித்து தெரிவாகி கற்கை நெறிகளை தொடர முடியும். இந்த வட்டியில்லா கடன் திட்டத்தினை பற்றிய மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ள அவர்களுடைய ஒஃபீஷியல் லிங்க், அந்த லிங்கினை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறோம். அந்த லிங்கில் சென்று அதில் உள்ள ஹேண்ட்புக்கினை டவுன்லோட் செய்வதன் மூலம் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். இந்த வட்டியில்லா கடன் திட்டத்திற்கு விண்ணப்பித்து நீங்கள் குறித்த பல்கலைக்கழகத்துக்கு எப்படி தெரிவாகிறீர்கள் என்றால், சாதாரணமாக ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய செட்டு ஸ்கோரினை அடிப்படையாக வைத்து எப்படி உங்களுடைய கற்கை நெறியினையும் பல்கலைக்கழகத்தினையும் அவர்கள் தெரிவு செய்கிறார்களோ அதே முறையின் மூலமே உங்களுடைய இந்த வட்டியில்லா கடன் திட்டத்தின் மூலமும் உங்களுக்கான கற்கை நெறியினையும் பல்கலைக்கழகத்தினையும் தெரிவு செய்வார்கள். நீங்கள் அப்ளை செய்கின்ற விருப்ப ஒழுங்கு அடிப்படையிலேயே உங்களுக்கான கற்கை நெறிகளை தெரிவு செய்வார்கள். முன்னுரிமை வழங்கப்படும். அதிலும் ஐலண்ட் வைட்டான மெரிட் செட்டு ஸ்கோர் கணக்கிடப்பட்டு உங்களுக்கான கற்கை நெறி நீங்கள் குறிப்பிட்ட அந்த எண்ணிக்கையிலான மாணவர்களுக்குள் வருவீர்களாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கப்படும். நீங்கள் 3 வருட கற்கை நெறிக்கு தெரிவாகும் பட்சத்தில் இலங்கை அரசினால் 6 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் தொகையும், 4 வருட கற்கை நெறிக்கு தெரிவாகிவீர்களாக இருந்தால் 8 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் தொகையும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இதில் எந்த விதமான பணமும் உங்களுக்கு நேரடியாக வழங்கப்படாது. இலங்கை அரசு கல்வி அமைச்சும் தனியார் பல்கலைக்கழகங்களும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் அவர்களுக்கு பணம் வழங்கப்படும். இதற்கு மேலதிகமாக நீங்கள் 3 வருட கற்கை நெறிக்கு தெரிவாக இருக்கும் பட்சத்தில் 2,25,000 ரூபாய் உங்களுடைய சொந்த தேவைகளுக்காக மேலதிக வட்டியில்லா கடனாக பெற்றுக்கொள்ள முடியும். இதேது 4 வருடங்களுக்கு நீங்கள் கற்கை நெறிக்கு தெரிவாக இருந்தீர்கள் என்றால், 4 லட்சம் ரூபாயை உங்களுக்கு வட்டி இல்லாமல் உங்களுடைய மேலதிக செலவுகளுக்காக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பணமும் மொத்தமாக உங்களுக்கு வழங்கப்படாது, மாதாந்த அடிப்படையில் இந்த பணம் உங்களுக்கு வழங்கப்படும். குறித்த கற்கை நெறி முடிந்து 12 வருடங்களுக்குள் அந்த முழு தொகையினையும் நீங்கள் பகுதி பகுதியாக பிரித்தோ அல்லது முழுமையாகவோ கட்டி முடிக்க வேண்டும். உங்களுடைய கற்கை நெறி முடிந்து 1 வருட காலம் கிரேஸ் பீரியடாக தருவார்கள். அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த வருட 1 வருடத்தினுள் நீங்கள் எந்த விதமான பணமும் கட்ட தேவையில்லை. அது நீங்கள் வேலையொன்றினை தேடி பெற்றுக்கொள்வதற்கான காலமாகும். அதன் பிறகு மாதாந்தம் அடிப்படையிலோ அல்லது மொத்தமாகவோ நீங்கள் அந்த கடன் தொகையினை செலுத்த வேண்டியிருக்கும். தற்சமயம் நீங்கள் இந்த கற்கை நெறியினை விட்டு இடைவிலக வேண்டி ஏற்பட்டால், அதாவது 3 வருட கற்கை நெறிக்கு நீங்கள் அப்ளை செய்து தெரிவாகிறீர்கள், அங்கு பதிவு செய்ததன் பின்னர் ஒரு ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்கள் இடைவிலக ஏற்பட்டால், அதுவரை காலமும் இலங்கை அரசினால் குறித்த பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்பட்டிருந்த தொகையினையும் அதற்கான வட்டித்தொகையினையும் செலுத்த வேண்டி வரும். நீங்கள் முழுமையாக அந்த கற்கை நெறியினை பூர்த்தி செய்திருந்தால் எந்த ஒரு வட்டித்தொகையும் நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை. நீங்கள் பெற்றுக்கொண்ட பணத்தினை மாத்திரம் செலுத்துவது போதுமாகும். இந்த வட்டியில்லா கடன் திட்டத்தில் இலங்கையில் உள்ள பிரபல தனியார் பல்கலைக்கழகங்கள், உதாரணத்திற்கு ஸ்லிட் எனப்படுகின்ற பல்கலைக்கழகம், சினக் எனப்படுகிறது, இசோஃப்ட் இருக்கிறது, என்எஸ்பிஎம் இருக்கிறது, இப்படியான 18 பல்கலைக்கழகங்களுக்கு அவர்களுடைய குறிப்பிட்ட கற்கை நெறிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும்.
இந்த கற்கை நெறிக்கு தெரிவாகின்ற மாணவர் ஒருவர் கட்டாயம் அவர் கற்கின்ற அனைத்து பாடங்களிலும் ஆக குறைந்தது சீன் பரீட்சை பெறுபெறினை பெற வேண்டும். அவர்களுடைய செமஸ்டர் எக்ஸாமில் அவருடைய குறைந்த பெறுபேராக சீ இருக்க வேண்டும். அத்தோடு அவர் குறித்த பல்கலைக்கழக கற்கை நெறிகளுக்கு 80% குறைவான வருகையை பதிவு செய்திருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகளை அவர் மீறும் பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட வட்டியில்லா கடன் தொகையிலிருந்து அந்த கற்கை நிறையிலிருந்து அவர் நீக்கப்படுவார். எந்த விதமான பணத்தொகையும் அவருக்கான கட்டணமாக செலுத்தப்படாது. அதுவரை காலமும் கட்டணமாக செலுத்தப்பட்ட பணத்தொகையினை நீங்கள் மீண்டும் செலுத்த வேண்டி இருக்கும். இந்த வட்டியில்லா கடன் தொகைக்கான விண்ணப்ப இறுதி திகதி இந்த ஜனவரி 2022 ஜனவரி 31 அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த திகதியுக்குள் ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தை நீங்கள் நிரப்புவதன் மூலம், சாதாரணமாக எப்படி நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்கும் போது ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தை நிரப்புவீர்களோ அதே போன்ற ஒரு படிவம் இங்கே கீழே தரப்படுகின்ற இணையதளத்திற்கு செல்லும்போது உங்களுக்கு இருக்கும். அந்த அதிலுள்ள ஹேண்ட்புக்கினை டவுன்லோட் செய்து அதிலுள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்களை ஒரு முறை பார்த்துவிட்டு நீங்கள் ஆன்லைன் மூலம் இந்த குறித்த வட்டியில்லா கடன் திட்டத்திற்கும் பல்கலைக்கழகத்துக்கும் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய விருப்ப ஒழுங்கு அடிப்படையிலேயே அவர்கள் முன்னுரிமை வழங்கி அந்த குறித்த கற்கை நெறிக்கு நீங்கள் தகுதியானவரா என்று பார்த்து உங்களுக்கான கற்கை நெறிகளை வழங்குவார்கள். இவ்வட்டியில்லா கடன் திட்டம் பற்றி உங்களுக்கு ஏதும் மேலதிகமான தகவல்கள் சந்தேகங்கள் இருப்பின் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இப்படியான பல தகவல்களை பெற்றுக்கொள்ள எங்களுடைய பட்டறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.